ஹாய் ஹாய், வெல்கம் டு கோடேவோ. இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட் ஆஃப் டெய்லி டோஸில் நம்ம பார்த்து ட்ரை டாட் க்வெஸ்டன். ஸோ இந்த க்வெஸ்டனை வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்னா, அந்த பேட்டர்னுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 2×(n-2) அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த ஸ்பேசஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கேஸில் என்னங்கிறது 8 இருந்துச்சு அப்படின்னா, 2×8 வந்து 16, 16-2 போட்டால் 14. ஸோ 14 அப்படிங்கிறதா வந்து இந்த க்வெஸ்டனுக்கான ஆன்சராக இருக்கும். இந்த ஆன்சரை கரெக்டாக சொன்னால் பிரசன்னா ஆனந்தன் பிருத்விராஜ் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷார்ட் அவுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு TCS NQT இன்டர்வியூ க்வெஸ்டன். ஸோ அந்த க்வெஸ்டனுக்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிந்ததாம். ஸோ ரொம்ப ஓவராக இருக்கோ, வேண்டாம் கழட்டிடலாம். ஸோ நிந்த ஜம்ப் அப்படிங்கிற இந்த க்வெஸ்டனை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் வளவலா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நிறைய இது கொடுத்துருந்தாங்க. இது எதுவுமே படிக்க வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்ததுக்கு போயிடலாம். இது நம்மளுக்கு தேவையான இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த கடைசி லைனில் கொடுத்துருக்க இது ஒன்று தான். ஒரிஜின் 0.0 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, அது மட்டும்தான் தேவை. மற்ற எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜி அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நிறைய பேசியிருக்காங்க. இதோட சேர்த்து ஹிந்தியில் ஒரு ஸ்லோகாலாம் வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம அதெல்லாம் தேவையில்லைங்கிறனால விட்டோம். ஸோ பாலாம் விட்டில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக க்வெஸ்சனுக்கு போயிடறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கிராஃப் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அதில் வந்து 0.0 பொசிஷனில் நம்மளோட ரேஞ்சாக வந்து இருக்காப்புல, அதுலேருந்து என்ன பண்ணணும் அவர் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அவருக்கு வந்து நம்ம வந்து சில டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டைரெக்ஷனை வந்து அவர் ஃபாலோ பண்ண போகிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணால் என்த்து டைம், அதாவது என்த்து பொசிஷன் அவங்க சொன்னாங்கன்னா அந்த டைமில் வந்து அவர் என்ன பொசிஷனில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹி ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் 10 units ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து திருப்பி டர்ன் பண்ணுறாரு, அதுவும் அப்போஜாக. அப்புறம் 20 units ஆஃப் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் டர்ன் பண்ணால் 30 units. இல்லை ஓன்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆர் டிஸ்டன்ஸ் வந்து 10 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது, அதுதான் இங்கே கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் இன்க்ரீஸிங் த ட்ராவல் டிஸ்டன்ஸ் பை 10 units அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் அகேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே எங்கே பார்த்தோம், அப்வார்டு டவுன்வோர்டு இல்லை அப்புறம் லெஃப்ட்டுன்னு தான் கொடுத்துக்கோம். ரைட் அகேன்னு சொன்னால் அப்போ யாருமே ஒரு ரைட் எடுத்துருக்கோம், இங்கே திருப்பி ரைட் இருக்கோம்னு அர்த்தம். ஆனால் இங்கே ரைட்டே வரல. ஸோ அதுக்கு அர்த்தம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 0.0 ஒரு ரைட் டர்ன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சன். ஸோ இது இப்போ இந்த 5th டர்ன் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து அந்த 1st டர்ன்லேருந்து வரணும். ஸோ ஃபஸ்ட்டு திருப்பி ரைட் எடுக்கிறதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். அதுதான் வந்து இந்த க்வெஸ்சன். இப்போ நம்ம இதை பார்க்கலாம், ஒவ்வொரு இட்ரேஷனாக போய் அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம 0.0 ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 units டு தி ரைட் வந்து போகணும். ஸோ அதனால் ரைட் சைட் 10 units போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனை 0 சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற அந்த எக்ஸ் அண்ட் ஒய் குவார்டினேட்ஸை நோட் பண்ணுறோம். ஏன்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய் குவார்டினேட்ஸ் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் வந்து 10 இருக்குது, ஒய் வந்து 0 இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம வந்து என்னென்னு பார்த்துருந்தோம், அப்வர்ட்ஸ் 20 units போகிறோம். ஸோ அடுத்து அப் போகிறோம் 20 units. ஸோ எக்ஸ் குவார்டினேட் அதே மாதிரி தான் இருக்குது, ஒய் குவார்டினேட் 20 units, அதனால் மேலே போகிறோம் ரைட்டா. ஸோ இப்போ வந்து 10.20 பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல இருந்த பொசிஷன் 1 அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பண்ணிக்கிறோம். அடுத்து என்னென்னு பார்த்தா லெஃப்ட்டு போகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துச்சு. லெஃப்ட்டு போகிறோம், எத்தனை யூனிட்ஸ்னு பார்த்தா 30. ஸோ செகண்ட் பொசிஷன்லேருந்து 30 units லெஃப்ட் போகிறோம். ஸோ இப்போ நம்ம 10.20 30 units லெஃப்ட்டு போகிறோம். ஸோ நம்ம 10 units போனாலே 0 வந்துடும். ஸோ 30 போனோம். ஸோ அப்போ -20 units தான் வந்து எக்ஸாக இருக்கும், ஒய் குவாடினேட் வந்து 20 தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தா டவுன்வர்ட்ஸ் போகணும்னு கொடுத்துரும். டவுன்வர்ட்ஸ் எவ்வளோ போகணும், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஓவர் தெரியும், 10 இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் இது வந்து 40 ஆகியிருக்கும். ஸோ நம்ம 40 வந்து டவுன் போனோம், ஒய் வந்து 20 இருக்குது. நம்ம கீழே போனால் ஒய் தான் மாறும். ஸோ ஒய் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 20 இருக்குது, நம்ம வந்து 40 கீழே போகணும். ஸோ நம்ம 20 கீழே வந்தால் 0 ரீச் பண்ணுவோம், 40 போனால் -20 ஆகும். ஸோ -20, -20 தான் வந்து நம்மளோட 4th பொசிஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து நம்ம ரைட் சைட் திருப்பி போகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ ரைட் வரும், 30.20 வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பியும் வந்து ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், திருப்பியும் முதல்லேருந்து வரணும்னு பார்த்துருந்தோம் ரைட்டா. ஸோ அதனால் இது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 6th பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ரைட் சைட் போகிறோம். ஸோ 90-20 வரும். அப்புறம் திருப்பி இதே மாதிரி அப் டவுன் சொல்லிட்டு அந்த ஸ்பைரல் மாதிரி நம்ம ஒரு ஷேப்பை வந்து பண்ணிட்டு வர போகிறோம் ரைட்டா. இப்போ 1 அப்படின்னா நம்ம 10.0 பிரிண்ட் பண்ணணும், அதே இது 2 10.20 பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க கொடுக்குற அந்த நம்பரில் என்ன எக்ஸ் அண்ட் ஒய் குவார்டினேட்ஸில் நம்ம எஞ்சாக இருப்பாப்லோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த க்வெஸ்சன். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டீஜர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு ஒரே சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ரைட் வரப்போகுது, அடுத்து அப்போ வரப்போகுது, அடுத்து லெஃப்ட் வரப்போ, டவுன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்டரில் தான் நம்மளுக்கு வரப்போகுது ரைட்டா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்விட்ச் கேஸில் நம்ம கேரக்டர் வச்சு தான் வந்து கண்டிஷனாக வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆறுங்கிற கேரக்டர் இருக்கும், அதுக்கு வந்து டிஸ்டன்ஸை கூட்டணும் ஆப்வியஸ்லி. ஸோ எக்ஸ் குவார்டினேட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் டிஸ்டன்ஸ்னு போடுறோம், டிஸ்டன்ஸை 10 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து அப் இருக்கும் ரைட்டா, ஸோ ஆர்டரில் ரைட் பண்ணிட்டு மேலே அப் போகணும். ஸோ அப்போனா வந்து என்ன, ஒய் குவார்டினேட்டை நம்ம கூட்டுறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் போடுறோம், டிஸ்டன்ஸ் அதே மாதிரி 10 கூட்டுறோம். எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸை 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து லெஃப்ட்டு, லெஃப்ட்டுக்குனா எக்ஸ் குவார்டினேட்டை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ்ன்னு இருக்குது. இதே மாதிரி டவுனுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒய் குவார்டினேட்டை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டவுன் வரைக்கும் இப்போ பார்த்துருந்தோம் ரைட்டா, அதுக்கப்புறம் திருப்பி ரைட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி ரைட் எடுக்கணும்னா 50 யூனிட்ஸ் ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து அப்போ அந்த ரைட் சைடு எடுக்கிறது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி முதல்லேருந்து வர்றப்பவும் ரைட்டு தான் வரும். ஸோ ரெண்டு தடவை ரைட் கண்டினியூஸாக வரும் ரைட்டா, ஆனால் அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொன்று ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் ஏன்னு சும்மா, அது வந்து எண்டில் மட்டும், அதாவது டவுன் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஏங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், அது வந்து ரைட் சைடு மட்டும் போகும் ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த ஏ வந்து நீ வந்து ஆரை பாயிண்ட் பண்ணு, ஸோ ஆரை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம கோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அது யூக்கு போகும். ஸோ நம்ம அப் போயிருக்கோம். ஸோ அப்லேருந்து அடுத்து லெஃப்ட்டு போகிறோம், லெஃப்ட்லேருந்து அடுத்து டவுனுக்கு வரோம். ஸோ டவுன்லேருந்து நம்ம வந்து ரைட் போனோம், இதோட அந்த ஒரு இட்ரேஷன், அந்த ஒரு ஃபுல் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க, இதுக்கப்புறம் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ரைட்டில் முடிச்சிருக்கோம், ஆனால் நம்மளை ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுவும் ரைட்டு தான். ஸோ அதனால் திருப்பி இந்த ஏலேருந்து நம்ம திருப்பியும் வந்து ரைட்டுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ அதனால் ஏ அப்படிங்கிறது முடிஞ்சோன்னா திருப்பி வந்து முதல்லேருந்து ரைட்டுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான லாஜிக். இப்போ நம்ம அதை ஸ்விட்ச் கேஸை வச்சு கோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் என் இஸ்இக்குவல் டு 5 சொல்லிட்டு இந்த நிஞ்சா ஜம்ப்ல அந்த எண்ணை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு வாய்ட் ஃபங்க்ஷனாக இருக்கு, ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூஸ் டினோட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு வேல்யூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட அந்த குவாடினேட்ஸ் ஓகே. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டுமே வந்து 0.0 ஒரிஜினல் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ அதனால் நம்ம நிஞ்சா வந்து 0.0 இப்போ இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எண் இருக்குது, அந்த எண்ணுங்கிறது என்னது, அத்தனை ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் எத்தனை என்ன பொசிஷன் நிற்போம் இந்த சொல்லணும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஒரு வைல்ட் லூப் வேணும். அந்த வைல்ட் லூப்பில் வந்து இந்த கேரக்டர்னால் இதை பண்ணு, இந்த கேரக்டர்னால் இதை பண்ணு சொல்லலாம். அந்த கேரக்டர் என்னது, ஆர் யூ அதாவது ரைட் அப் டவுன் லெஃப்ட் அந்த மாதிரி இருக்கலாம் ரைட்டாக. ஸோ அதனால் நமக்கு அந்த கேரக்டர் என்னங்கிறது வேணும். ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கேரக்டர் அது என்னது, நம்மளுக்கு என்ன டேரக்ஷனில் மூவ் ஆகணும்னு சொல்ல, அதனால நம்ம அதை வந்து காம்பஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ கேரக்டர் காம்பஸ் இது ஈக்குவல்ட்டு ஸ்டார்டிங்னா நம்ம ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் ஆர்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், அந்த வைல் லூப் வேணும். ஸோ வைல் போட்டுக்கலாம், என் அப்படிங்கிறது வந்து 0 ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ இப்போ அந்த லூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த லூப்பில் வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸே எழுதுறோம். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். எதை வந்து கண்டிஷனாக யூஸ் பண்ணணும், எதை வந்து எந்த கேஸாக வந்து இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த கேஸில் காம்பஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான அந்த கேஸாக இருக்கும். ஸோ ரைட்டா அப்பா அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்விட்சோட கண்டிஷனை டிஃபைன் பண்ண போகுது. ஸோ இந்த கேஸில் ஸ்விட்ச் ஆஃப் காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், என்ன கேஸ்லாமோ அதெல்லாம் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஆரை வந்து எழுதுறோம் ஓகே. ஸோ கேஸ் ஆர் ரைட் வந்தால் என்னலாம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸோட பொசிஷனை எக்ஸ் ப்ளஸ் டிஸ்டன்ஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் முதல்ல வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். அது வந்து இனிஷியலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 10 யூனிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா. ஸோ கேஸ் ஆர் போட்டிருக்கோம், அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எக்ஸோட வேல்யூ மாற்றணும் ஆர்னா அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டுனே கொடுத்துருவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். டிஸ்டன்ஸோட வேல்யூவை 10 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு 10 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ரைட்டுக்கு அப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த கேரக்டரை காம்பஸ் அப்படிங்கிற அந்த இதில் ஸ்டோர் பண்ணி, அதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸோட கண்டிஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ காம்பஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட்டுக்கு அப்புறம் நம்ம நினைஞ்சாங்க ஜம்ப் பண்ணணும், ரைட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்பு போகணும் ரைட்டா. ஸோ அதனால் யூங்கிற கேரக்டரை கொடுக்குறோம் ஓகே. ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் கொடுத்து இந்த ஸ்விட்ச் கேஸை வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த இட்ரேஷன் அது திருப்பி ஸ்விட்ச் கேஸ் போகும் ரைட்டா. ஸோ இந்த பிரேக் கொடுக்கலன்னா பிரச்சனை வரும், அது என்னங்கிறத வந்து நம்ம சால்வ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த கேஸ் வந்து போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த கேஸை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு வேல்யூஸை மட்டும் மாற்றிக்கலாம். திரும்பி டைப் பண்ண கண்டிப்பாக எனக்கு சோம்பேறித்தனம் தான் ஒத்துக்கிறேன் ஓகே. ஸோ கேஸ் வந்து ஆர் இருக்குது, ஆருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம், அங்கே யூன்னு சொல்லிட்டு காம்பஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யூக்கு வரும்,
அப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அப்போ நான் வந்து நம்ம வையோட வேல்யூவை மாற்றணும், வையோட வேலையை இன்க்ரிமெண்ட் தான் பண்ணணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அது கரெக்டு தான். டிஸ்டன்ஸை ப்ளஸ் ஈக்குவல் 10 கொடுக்குறோம், அதுவும் கரெக்டு தான். அடுத்து காம்பஸ் நம்ம ரைட்டு போயிட்டோம், அப்போ போயிட்டோம், அதுக்கடுத்து இங்கே போனோம், லெஃப்ட்டு போனோம். ஸோ அதனால் காம்பஸை நம்ம லெஃப்ட்னு மாத்திரம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. சரி, அடுத்த கேஸ்க்கு போகிறோம். ஸோ அடுத்த கேஸ்க்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். லெஃப்ட்டு ரைட்டா, ஸோ எல் இருக்குது. லெஃப்ட்டுக்குன்னு என்ன பண்ணணும், எக்ஸை சப்ராக்ட் பண்ணணும் ரைட்டா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னு கொடுக்குறோம், டிஸ்டன்ஸோட வேலையை 10 நல்லா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து காம்பஸ் எங்கேன்னு பார்க்குறோம், லெஃப்ட்டு போயிட்டு அப்புறம் கீழே டவுன் வரணும். ஸோ டின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அடுத்த கேஸ் போகிறோம், காப்பி பேஸ்ட் டவுன். டவுனுக்குன்னா வையோட வேல்யூ மாற்றணும். ஸோ வையோட வேல்யூவை ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணணும். அப்புனா தான் ஆடு, டவுன்னா சப்ராக்டு. ஸோ ஒய் மைனஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் முடிஞ்சது. அடுத்து காம்பஸ், காம்பஸ் இங்கே போகணும். அடுத்து எங்கே போகணும், ரைட்டு போகணும் ரைட்டா. அதாவது இந்த ஃபிஃப்த்து டர்ன் ரைட் சைட் 50 யூனிட்ஸ் வந்து போகணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதோட தான் ஒரு இது வந்து சைக்கிள் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரைட்லேருந்து ஆரம்பிக்கணும், முதல்லேருந்து ரைட்டு, அப்புறம் திருப்பி அப்பு டவுன் லெஃப்ட்டு எல்லாம் பார்த்துருந்தோம் ரைட்டா. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கடைசி இதை வந்து ஏன்னு சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறோம் ஓகே. ஸோ இப்போ இந்த ஏ அப்படிங்கிறதும் ஒரு கேஸாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏ அப்படிங்கிறது கால் பண்ணுது, அதில் ரைட் சைட்னால எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தான், அது கரெக்ட். ஸோ ரைட் சைட் போகுது, எவ்வளோ போகணும் டிஸ்டன்ஸுங்கிற அதை ஆட் பண்ணணும். காம்பஸ் அடுத்து இங்கே போடணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது தான் வந்து அந்த ஒரு சைக்கிள். இதுக்கப்புறம் திருப்பி நிஞ்சா வந்து ரைட் சைட்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், திருப்பி ரைட்டு, திருப்பி அப்பு, திருப்பி லெஃப்ட்டு, திருப்பி டவுனு, இதே மாதிரி திருப்பி அந்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திருப்பி அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா இதோட ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்துச்சோ அதுக்கு போகணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்துச்சு 6. ஸோ திருப்பி நம்ம 6 வந்து போகிறோம். ஸோ இப்படி 6 போகிறனால நம்ம இப்படியே ஒரு சைக்கிள் முடிச்சோம்னா திருப்பி முதல்லேருந்து 6 வந்து வருவோம் ஓகே. ஸோ அதுதான் வந்து இந்த கேஸு. ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ் சுவிட்ச் கேஸ்லாம் எழுதி முடிச்சிட்டோம் ஓகே. ஸோ சுவிட்ச் கேஸ் எவ்வளோ எழுதிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் எழுதியிருக்கோம், அப்புறம் அப் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு டவுனு, அப்புறம் கடைசி ஒரு ரைட் இருக்கும், திருப்பி முதல்லேருந்து இது போகும் ஓகே. சுவிச் கேஸ் முடிஞ்சது. ஒரு வைல் லூப்பில் தான் இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வைல் லூப்பில் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அப்போ இந்த எண்ணோட வேல்யூவை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரணும், அப்படினா தான் ஜீரோவாகவும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ என் மைனஸ் மைனஸ்னு சொல்லிட்டு என்னோட வேல்யூவை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வைல் லூப் வந்து நம்ம இப்போ முடிச்சிட்டோம் ரைட்டா. ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிச்சிடலாம், எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸாக பிரிண்ட் பண்ணணும் ஆப்வியஸ்லி ரைட்டா. ஸோ சி அவுட் கொடுக்குறோம், அப்புறம் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்து ஒய்யை பிரிண்ட் பண்ணுறோம், திருப்பி அந்த பேரான்சஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். பேரான்சஸ் க்ளோஸ் ஹே, எண்டல் ஹே, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது ஹே. ஸோ இப்போ நம்ம ரன் கொடுக்க 30-20 வந்து இங்கே ஆன்சரில் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து நிஞ்ச ஜம்ப் அப்படிங்கிற இந்த டிசிஎஸ் நிஞ்சா க்வெஸ்சன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நிஞ்ச ஜம்ப் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சனில் நம்ம வந்து 6 நிப்பாட்டியிருந்தோம் ரைட்டா. இதே இது இதுக்கு அடுத்த இது நம்மளோட நிஞ்சா வந்து ஜம்ப்றதா இருந்தால் எந்த குவாடினேட்டை போய் லேண்ட் ஆவார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுதான் வந்து இன்றைக்கான டைட்டாட் க்வெஸ்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டெய்லி டோஸ் நாளைக்கு பார்க்கலாம் 6 மணிக்கு. அன்டில் தென் பை பை.